ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கல்ப் தி லைஃப். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு விலாக் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு முதல் முதலாக என் வாழ்க்கையில் வந்து இந்த விலாகை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் விலாக் எடுக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரேண்டம் டே, இந்த மாதிரி தான் எல்லா டேவும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஜஸ்ட் டே இன் மை லைஃப் விலாக் எடுத்திருக்கேன், ரேண்டம் டே இன் மை லைஃப் விலாக். ஸோ யா காய்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து என்ன டேனா மொஹரம். ஸோ அந்த டே வந்து எனக்கு காலேஜ் வந்து லீவு. ஸோ அதனால தான் நான் இந்த விலாகை வந்து ஷூட் பண்ணினேன். ஸோ விலாகை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ காய்ஸ், அந்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5:30 போல எழுந்திரிச்சிட்டேன். பிகாஸ் காலேஜுக்கு வந்து நேரத்தில் எழுந்திரிச்சு பழகிருச்சு. ஸோ 5:30 போல் எழுந்திரிச்சிட்டு நான் வந்து யூஷுவலாகவே டெய்லி ஓடுவேன். ஸோ ஐ ரன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஓடுவேன். ஸோ 5:30 to 6 ஓடிட்டு வந்துட்டேன். ஸோ அதை எடுக்க முடில, என்னால் காலங்கத்தில் ஓடுறதெல்லாம் எடுக்க முடில. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு சில டைம் நல்ல மூட் இருக்கும், லைக் கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுறதுக்கு. டைரி எழுதுறதுக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் நான் நிறைய எழுதுவேன், எனக்கு எழுதுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய டைரிஸ் இருக்கும், எக்கச்சக்கமாக டன் டன்னாக எழுதி வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நான் என்னென்ன எழுதுனேன்னா, நான் வந்து தேங்க்யூ அப்படின்னு கிராட்டிடியூடு வந்து ஒரு 4-5 எழுதினேன். ஸோ நல்லா இருந்துச்சு காலங்கத்தில் எழுதுனது. ஸோ அதான் அது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய ரூம்பு அலங்கோலமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து அன்னைக்கு க்ளீன் பண்ணேன், ரொம்ப அலங்கோலம். லைக் சண்டே சண்டே க்ளீன் பண்ணி விட்ருவேன், இந்த சண்டே வந்து நான் க்ளீனே பண்ணல. டியூஸ்டே லீவ் இருக்குது, அதனால் போஸ்ட்போன் பண்ணி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணல. ஸோ அதனால் அது வந்து இன்றைக்கி பண்ணுறேன். பார்த்துக்கோங்க எவ்வளோ அலங்கோலமாக இருக்குது. நான் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, எங்கள் அண்ணா வந்து வரான், ஓகே, மெட்ராஸ்லேருந்து வரான். என் டாக் வந்து என் கூட தான் இருக்குது மேலேயே. ஸோ அவளோட ஹேர் ஃபுல்லாக என் ரூமில் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து ஒரு சொட்டு விடாமல் நான் வந்து இப்போ க்ளீன் பண்ணி வைக்கணும். அவள் வந்ததுக்கான ப்ரூஃபே இல்லாமல் நான் வந்து பார்த்திங்களா பேஸ்ட் கூட அப்படியே எரிஞ்சிருவேன். வீக் டேஸில் நான் கண்டுக்கவே மாட்டேன், ரூம்பு ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ இதுதான், அதுக்கப்புறம் எம்மா குறைய பார்த்துட்ருந்தேன். ஓகே, சுமாராக தான் இருக்கும், டோன்ட் வரி. நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து நான் க்ளீன் பண்ணினேன். ஓகே, இப்படி இருந்துச்சு ரூம்பு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிளாத்ஸ் இருந்துச்சு, இதெல்லாம் என் பெட்ஷீட்டு, அப்புறம் என்னோடய ஹேண்ட்பேக், அதுக்கப்புறம் ஸ்வெட்டர், இதெல்லாம் வந்து காய போட்டிருக்கேன் வெயிலில், அந்த பில்லோஸ்லாம். ஸோ இதெல்லாம் கொண்டு போயிட்டு வந்து நான் வந்து வாஷிங் மிஷினில் எடுத்துகிட்டு போடுறேன், போடுறக்காக போய்கொண்டிருக்கிறேன். ஸோ நான் அதுக்கப்புறம் போயிட்டு வந்து இந்த துணியெல்லாம் துவச்சி முடித்தேன். ஸோ என்னை ரொம்ப நல்ல பிள்ளை லிஸ்ட்டில் சேர்த்துறாதீங்க நான் துணி துவைக்கிறேங்கிற காரணத்துக்காகலாம். நான் ஏன் துவைச்சேன் அப்படின்னா, மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா என்னோடய டாவோட முடி வந்து ஃபுல்லாக அந்த திங்ஸில் ஃபுல்லாமே இருந்துச்சு, அதெல்லாமே தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக. லைக் எங்கள் அண்ணன் கண்டுபிடிச்சிருவான் அப்படிங்கிறக்காக தான் எல்லாத்தையும் நான் வந்து துவைச்சேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய டாக், அதாவது என்னோடய டாக் பேர் வந்து தாஷா, அவளுக்கு வந்து பாலும் அதுக்கப்புறம் ஒரு தோசை. ஸோ அவளுக்கு வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு இதுதான் அன்றைக்கி கொடுத்தேன். ஸோ அதை வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கூட்டி முடிச்சிட்டேன் ரூம் எல்லாத்தையுமே, டஸ்ட் பண்ணி 4 ரூம் டோட்டலாக, என்னோட ரூம், எங்கள் அண்ணா ரூம், ப்ளஸ் ஒரு டைனிங், ஒரு கிச்சன், 4 ரூம் மேலே. ஸோ அது எல்லாத்தையும் கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தொடச்சேன். ஸோ இது வந்து தொடச்சதுக்கப்புறம் நான் தான் தொடச்சேன், உண்மையாலுமே நான் தான் தொடச்சேன், நான் தான் கூட்டினேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்களா எவ்வளோ பலப்பலன்னு ஆயிடுச்சு, இதே தான் அவுட்புட். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸும் வந்து துவச்சாச்சு, அதெல்லாம் வந்து நான் காய போட்டேன். ஸோ அந்த டேவே வந்து நிறைய வேலை, லைக் டியூஸ்டே மொஹரம் அப்போது. ஸோ எனக்கு அப்படியே வேலை இருந்துகிட்டே இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு, ரொம்ப போர் அடிக்காமல் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் போயிட்டு என் டாகை வந்து குளிப்பாட்டணும். ஓகே, நான் செஞ்ச எல்லாமே ஒரே முட்டை செய்வேன், இல்லை செய்ய மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவளையும் வந்து குளிப்பாட்டிடல, எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ அவளுக்கு க்ளீன் ஆகணுன்ட்டு அவளையும் போயிட்டு குளிப்பாட்டிட்டேன். ஸோ குளிப்பாட்டிட்டு இதை துவட்டி விட்றக்கு அவள் கூட அலைஞ்சிட்ருக்கேன், அவள் நிற்க மாட்டேறா துவட்டுருக்கு. ஸோ அவளை துவட்டி முடிச்சுட்டு முடித்தா என் வேலை ஃபுல்லாக அன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு வழியாக அவளை வந்து நான் பிடிச்சிட்டு துவட்டிட்டேன், அவளை துவட்டி ட்ரை பண்ணி அவள் காலர்லாம் மாட்டிட்டேன், மாட்டிட்டு அவளோட இடத்துல வந்து அவளை செட்டில் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடம்தான், இங்கே தான் வெறுப்பாயினி இனி வரப்போகின்ற அனைத்து நாட்கள். கிட்டத்தட்ட 1 மந்த் எங்கன்னா இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் அவளோட வீடு இதுதான். ஸோ அவளுக்கு பை பை சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்போ கிளம்ப மாட்டேன், இங்கே பார்த்துக்கோங்க கேட்டுக்கிட்ட மறுபடியும் அங்கே போய் நின்றுட்டு திரும்பி திரும்பி ஒரு 3 டைம் பை பை சொல்வேன். ஸோ இப்படி தான் நாங்கள் கொஞ்சிப்போம், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது.
ஸோ அப்படியே போகிறேன். போயிட்டதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறேன், அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து எனக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நேரம் என் வீட்டுக்கிட்ட வந்து பேசிட்டு மட்டிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு 1:00 போல் கிளம்பிட்டேன். எங்கே போகிறேன் அப்படின்னா வந்து ஈரோட்டில் ஒரு எக்ஸிபிஷன், புக் எக்ஸிபிஷன், அதாவது கொடுமணல் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து கிடச்ச ஆர்கியலஜிக்கல் சோர்ஸஸ், எவிடென்சஸ், அதுக்கப்புறம் வந்து புக்ஸ், அந்த ஃபீல்ட் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி வந்து போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து நல்லா இருந்துச்சு, பட் ட்ராவல் ரொம்ப ஹெக்டிக் தான். ஏன்னா அவினாஷியிலேருந்து ஈரோடு வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ அங்கேருந்து உள்ளே வேறு போகணும், நான் நடந்தே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனேன். போயிட்டு கடைசியாக வந்து எப்படியோ ரீச் பண்ணிட்டேன் ஒரு வழியாக. ஸோ யாருமே வரல, நான் தனியாக தான் போனேன். ஸோ எங்கள் அம்மா அப்பாட்ட ஜஸ்ட் பர்மிஷன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பேன். ஸோ ஒரு அடங்காத பேய் மாதிரி தான் எப்போவுமே சுற்றிட்டுருப்பேன். ஸோ அதனால் அவங்களுக்கு பழகிருச்சு. ஸோ அப்படியே தனி தெளிச்சு விட்றாங்க, என்னமோ பண்ணிக்கோ எங்கேயோ போய்க்கோன்னு. ஸோ அப்படியே வந்து நானே வந்து தனிமையில் இனிமே காண்டுட்டு அப்படியே போனேன். போயிட்டு எக்ஸிபிஷன் ஒரு 10 மினிட்ஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரே ஒரு புக் வாங்கினேன், ஒரு புக்கு கீழடி பற்றி ஒரு புக்கு. ஸோ அதை 50 ரூபீஸ் போல் அது வாங்கிட்டு பஸ் ஏறிட்டு கிளம்பிட்டேன். ஸோ கிளம்பி இது வந்து ரிட்டன் ட்ராவல். ஸோ யா கைஸ், தட்ஸ் இட். நான் வந்து ஒரு 5 போல் சாயங்காலம் 5 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டு அவினாஷி ரீச் பண்ணிட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டு, எனக்கு வந்து முடியவே இல்லை, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக வேலை இருந்த மாதிரியே இருந்துச்சு த்ரூ அவுட் த டே. ஸோ டயர்டானங்காட்டி எனக்கு லைட்டாக ஃபீவர் சிம்டம்ஸே வந்துருச்சு. ஸோ அப்படியே வந்து டேப்லெட் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ படுத்து தூங்கிட்டேன், சீக்கிரமே வந்து நான் படுத்து தூங்கிட்டேன். ஸோ நல்லா இருந்துச்சு, டேவே நல்லா போச்சு. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கே வ்ளாக் எடுத்ததே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு வ்ளாகிங் ஸ்டைல் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இதுதான் என் ஃபஸ்ட் டைம், ரொம்ப அகூரமாக இருந்தாலும் சொல்லுங்கள், நல்லா ஓகே ஓரளவு குட் ட்ரைனாலும் சொல்லுங்கள். ஸோ யா கைஸ், உங்கள் கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ அண்டில் தென் டேக் கேர் அண்ட் பை பை. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல், வெரி கைண்ட்லி டூ சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ யா கைஸ், தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.